வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். ஐந்து நாள் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் தொடக்கம். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் நாளை முதல் அவை நடவடிக்கைகள் நடைபெறும் என அறிவிப்பு. G20 மாநாட்டின் வெற்றி தனிநபருக்கானது அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சொந்தம். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். நாட்டின் பன்முகத்தன்மையை பிரதிபலிப்பதாக நாடாளுமன்றம் திகழ்கிறது. தேசம் தன்னம்பிக்கை மிகுந்த நாடாக மிளிர்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு 5000 கனஅடி நீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. துரைமுருகன் தலைமையிலான குழுவினர் மத்திய அமைச்சருடன் நாளை சந்திப்பு. தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம். கோவில்களில் பக்தர்கள் வழிபாடு. தலைவர்கள் வாழ்த்து. விரிவான செய்திகள். இந்திய வரலாற்றில் முக்கிய இடம் வகித்த பழைய நாடாளுமன்றம் இன்றுடன் விடைபெற்றது. நாடாளுமன்றத்தின் 5 நாள் சிறப்பு கூட்டத்தின் முதல் நாளில் நாடாளுமன்றத்தின் 75 ஆண்டுகால சாதனை பயணத்தை நினைவு கூர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி முந்தைய பிரதமர்களின் பங்களிப்பையும் புகழ்ந்தார். வரும் 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வல்லரசாக மாற்ற வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். வரும் 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வல்லரசாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி இன்று கூடிய நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடரில் அளித்த தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. அதையொட்டி பிரதமர் பேசுகையில், சிறப்பு கூட்டத்தொடர் குறுகிய நாட்களை கொண்டதாக இருந்தாலும் வரலாற்று முடிவுகளை கொண்டதாக இருக்கும் என்றார். வருங்காலத்தில் எடுக்கப்படும் அனைத்து முடிவுகளும் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். हम सब इस ऐतिहासिक भवन से विदा ले रहे हैं। आजादी के पहले ये सदन इंपीरियल लेजिस्लेटिव काउंसिल का स्थान हुआ करता था। आजादी के बाद ये संसद भवन के रूप में उसको पहचान मिली। ये सही है, इस इमारत के निर्माण करने का निर्णय विदेशी शासकों का था, लेकिन ये बात हम न कभी भूल सकते हैं और हम गर्व से कह सकते हैं कि इस भवन के निर्माण में पसीना मेरे देशवासियों का लगा था, परिश्रम मेरे देशवासियों का लगा था और पैसे भी मेरे देश के लोगों के। G20 உச்சி மாநாட்டின் வெற்றி இந்தியாவின் வளமான எதிர்காலத்தை சுட்டிக்காட்டுவதாக குறிப்பிட்ட பிரதமர், இந்தியா தென்புல நாடுகளின் குரலாக திகழ்கிறது என்றும், ஆப்பிரிக்க ஒன்றியத்தில் அதன் உறுப்பு நாடாக சேர்த்திருப்பது பெருமைக்குரியது என்றும் குறிப்பிட்டார். சந்திரயான் 3 விண்கலம் புதிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் நாட்டின் இளைஞர்களுக்கு வழங்கியிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். சந்திரயான் 3 की सफलता न सिर्फ पूरा भारत, पूरा देश अभिभूत है और इसमें भारत के सामर्थ्य का एक नया रूप जो आधुनिकता से जुड़ा है, जो विज्ञान से जुड़ा है, जो टेक्नोलॉजी से जुड़ा है, जो हमारे वैज्ञानिकों के सामर्थ्य से जुड़ा है, जो 140 करोड़ देशवासियों के संकल्प की शक्ति से जुड़ा हुआ है। நாட்டின் வளர்ச்சிக்கு இந்த நாடாளுமன்ற கட்டடம்தான் அடித்தளமாக இருந்துள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர், புதிய நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் நுழையும் இந்த தருணத்தில்
பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வோம் என்றார். मैंने इस संसद भवन के डोर पक्षी पर अपना शीश झुका करके इस लोकतंत्र के मंदिर को श्रद्धा भाव से नमन करते हुए मैंने पैर रखा था। वो पल मेरे लिए भावनाओं से भरी हुई थी। मैं कल्पना नहीं कर सकता था, लेकिन भारत के लोकतंत्र की ताकत है, भारत के सामान्य मानवी की लोकतंत्र के प्रति श्रद्धा का प्रतिबिंब है कि रेलवे प्लेटफॉर्म पर गुजारा करने वाला एक गरीब परिवार का बच्चा पार्लियामेंट पहुंच गया। நாடாளுமன்றத்தில் பெண்களின் பங்கு அளப்பரியதாக திகழ்வதாக பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். 600க்கும் மேற்பட்ட பெண் எம்பிக்கள் நாடாளுமன்ற விவகாரங்களில் பங்கேற்று நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். தமது 25 வயதில் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த அவையில் நுழைந்த திரௌபதி முர்மு தற்போது குடியரசுத் தலைவராக உயர்ந்துள்ளார் என்றார். ராஜேந்திர பிரசாத் தொடங்கி குடியரசுத் தலைவர்கள் பலரும் அவையை சிறப்பாக வழிநடத்தியுள்ளனர். முன்னாள் பிரதமர்களான நேரு முதல் மன்மோகன் சிங் வரை பலரும் நாட்டின் வளர்ச்சியை நிலைநாட்ட உழைத்துள்ளனர். சாமானிய மக்களின் குரலை இந்த அவையில் அவர்களது பிரதிநிதிகள் எதிரொலிக்க செய்துள்ளனர். ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகிய 3 பிரதமர்கள் பதவியில் இருந்தபோது உயிரிழந்தது சோகமான தருணம். நம்மை வழிகாட்டிய அனைவருக்கும் வணக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்பு இது. துணை குடியரசுத் தலைவர்கள், மக்களவைத் தலைவர்கள் பலரும் அவைக்கு வலு சேர்த்துள்ளனர் என்று பிரதமர் கூறினார். இந்திய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியவர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர். நேரு அமைச்சரவையில் அவர் சிறப்பாக பணியாற்றியுள்ளார். பசுமை புரட்சிக்கான புதிய திட்டத்தை வகுத்து கொடுத்தவர் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. வங்கதேச போர் வெற்றிக்கு வித்திட்ட முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அந்த பிரகடனத்தை இந்த அவையில்தான் வாசித்தார் என்பன போன்ற வரலாற்று குறிப்புகளை பிரதமர் சுட்டிக்காட்டினார். பொருளாதார சுமையில் இருந்து நாட்டை விடுவிக்க நரசிம்மராவ் தலைமையிலான ஆட்சியில் சிறப்பான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் 3 மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை அனைவரும் கொண்டாடினார்கள் என்று பிரதமர் நினைவு கூர்ந்தார். लेकिन यही लोकतंत्र की ताकत देखिए, सदन की ताकत देखिए, वो प्रधानमंत्री के रूप में 5 साल हमारी सेवा करते। आदरणीय अतिथि जी, सबकी सहमति से कठिन कार्य होते हुए हमने देखे हैं। G20 உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி நாட்டிற்கு பெருமை சேர்த்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜக்தீப் தங்கர் பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் 75 ஆண்டுகால பயணத்தை சிறப்பிக்கும் விதமாக மாநிலங்களவையில் நடைபெறும் சிறப்பு கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து பேசிய அவர், G20 மாநாட்டில் வறுமை, கடன், சுகாதாரம், உணவு பாதுகாப்பு, டிஜிட்டல் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அவசிய தேவைகள் விவாதிக்கப்பட்டது பாராட்டுக்குரியது என்றார். ஒட்டுமொத்த தேச மக்களுக்கும் இந்த வெற்றியில் பங்கிருப்பதாகவும் ஜக்தீப் பங்கர் தெரிவித்தார். தி அவுட்கம்ஸ் ஆஃப் தி G20 லீடர்ஸ் சம்மிட் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் அண்ட் வுட் கான்ட்ரிபியூட் டு தி ரீஷேப்பிங் ஆஃப் தி குளோபல் வேர்ல்ட் ஆர்டர் இன் தி டிகேட்ஸ் அஹெட். பிரைம் மினிஸ்டர்ஸ் விஷன் அண்ட் கைடன்ஸ், தி நியூ டெல்லி G20 லீடர்ஸ் டிக்ளரேஷன் was adopted unanimously. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உரையாற்றுகையில், ஜனநாயகம் உயிர்ப்புடனும் வலிமையுடனும் இருப்பதற்கு நாடாளுமன்றம் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். இந்த நாடாளுமன்ற கட்டடத்தில் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு இந்தியாவின் வலிமை உலகிற்கு நிரூபிக்கப்பட்டதாக தெரிவித்தார். जिस देश में हमारी सबकी इच्छा थी कि एक संविधान रहे,
एक ही कानून व्यवस्था रहे, कानून व्यवस्था सभी के लिए सामान्य रहे। 75 ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு நடவடிக்கைகளாலும் நாடு மாபெரும் வளர்ச்சி கண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். மக்கள் நலனுக்காக பல்வேறு சட்டங்கள் இந்த நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருப்பதையும் மல்லிகார்ஜுன கார்கே தமது உரையின் போது நினைவு கூர்ந்தார். और संविधान ने कितनी हमको आज़ादी दी है, उसका हम कहाँ तक किस ढंग से अच्छी तरीके से देश को बनाने में हम इस्तेमाल कर रहे हैं, ये बहुत बड़ी बात है। யுனெஸ்கோவின் பாரம்பரிய இடங்கள் பட்டியலில் சாந்திநிகேதன் இணைக்கப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தின் பீர்பூம் மாவட்டத்தில் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை தேவேந்திரநாத் தாகூரால் 1901 சாந்திநிகேதன் தொடங்கப்பட்டது. இதனை உலகளவிலான பாரம்பரிய இடங்கள் பட்டியலில் யுனெஸ்கோ அமைப்பு சேர்த்துள்ளது. இந்நிலையில் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி அனைத்து இந்தியர்களுக்கும் இது பெருமை அளிக்கக்கூடிய தருணம் என்று குறிப்பிட்டார். இந்த சாதனைக்காக மகிழ்ச்சி தெரிவித்துள்ள அவர் ரவீந்திரநாத் தாகூரின் கனவு மற்றும் இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்துடன் சாந்திநிகேதன் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ராணுவ வலிமையை அதிகரிக்க பிரளை ஏவுகணைகளை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு அமைச்சகம் திட்டம் உள்ளிட்ட தேசிய செய்திகள் சிலவற்றை தற்போது காணலாம். எல்ஐசி முகவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களுக்கு நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி எல்ஐசி முகவர்களுக்கான பணிக்கொடை வரம்பு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. முகவர்களுக்கான கால காப்புறுதி 3000 ரூபாயிலிருந்து 10000, 25000, 150000 ரூபாய் என விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. எல்ஐசி ஊழியர்களின் குடும்ப நலனுக்காக ஒரே மாதிரியான 30% குடும்ப ஓய்வூதியம் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் சுமார் 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட முகவர்களும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களும் பயன்பெறுவர். எல்லைப் பகுதிகளில் ராணுவ வலிமையை அதிகரிக்க பிரளை ஏவுகணைகளை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. ராணுவ தளவாட கொள்முதல் கூட்டத்தில் இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. 150 கிலோமீட்டர் முதல் 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய இந்த பிரளை ஏவுகணை இந்திய ராணுவத்திற்கு மேலும் வலிமை சேர்க்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த தூரத்திலான இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகளுக்கான பட்டியலில் இந்த பிரளை ஏவுகணை முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்கும் என ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்த மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். கோழிக்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மலேசியா மற்றும் வங்கதேசம் நாடுகளில் இருந்து கேரளாவுக்கு இந்த வைரஸ் தொற்று பரவியதாக சுட்டிக்காட்டினார். உலக சுகாதார அமைப்பும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் நிபா வைரஸ் தொற்று குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளதாகவும் இந்தியாவில் 7 மாநிலங்களில் இந்த வைரஸ் தொற்று பரவ வாய்ப்புள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கேரள அமைச்சர் வீனா ஜார்ஜ் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநிலத்தின் தாகத் என்ற இடத்தில் மக்கன்னலா அணை நிரம்பி வழிகிறது. வதோதரா அருகே பார்கல் என்ற கிராமத்தில் நர்மதா அணையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கித் தவித்த 12 பேரை ராணுவ வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். குஜராத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் கொடூர தீவிரவாதிகள் 3 பேர் பிடிபட்டுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ அதிகாரிகள் 3 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை பிடிக்க நடத்திய தேடுதல் வேட்டையில் 3 கொடூர தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிஷ்ட்வார் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கூட்டணி குறித்து அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெளியிட்ட கருத்துக்கு பாஜக பதில். விவரம் இடைவேளைக்கு பிறகு.
இந்தியாவின் ஜல் ஜீவன் திட்டத்தினை உலக சுகாதார நிறுவனம் பாராட்டியுள்ளது. அதன் ஒரு பகுதியான வீடுகள் தோறும் குடிநீர் திட்டத்தினையும் உலக சுகாதார நிறுவனம் அதன் அறிக்கையில் சிறப்பித்து கூறியுள்ளது. இந்த திட்டம் பொதுமக்களின் சுகாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் சிறந்த தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சுத்தமான குடிநீரை அனைத்து குடும்பங்களுக்கும் உறுதி செய்வதன் மூலம் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட நோய்களினால் ஏற்படும் 400,000 உயிரிழப்புகளை தடுத்துள்ளதாக அறிக்கை கூறுகிறது. ஜல் ஜீவன் மிஷன் கி வஜே சே பானி சே ஹோனே வாலி பிமாரியோ மே பஹோத் ஜாதா கமி ஆயி ஹே யானி ஜப் ஹம் பச்சாவ் கே லியே காம் கர்தே ஹே தோ பிமாரி பி கம் ஹோதி. இந்த திட்டத்தினால் கிருமி தொற்று நோய்கள் வராமல் தடுக்கப்படுவதால் மக்களின் வாழ்நாளில் ஏறக்குறைய 14 மில்லியன் வாழ்நாட்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. இந்த சாதனையால் 101 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை சேமிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் ஒவ்வொரு இந்தியனும் பாதுகாப்பான குடிநீர் பெறுவதை ஜல் ஜீவன் திட்டம் உறுதி செய்கிறது. ரொம்ப ஹார்ட் வொர்க் பண்ற என்ன போல ஸ்மார்ட் வொர்க் பண்ணு. ஏ லாட்டரி விழுந்திருக்கா? லாட்டரினே வச்சுக்கோ. ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றேன், கேரண்டீட் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு கேரண்டீட் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஜீபூமா ஒன்றும் வரப்போறது இல்ல. அப்படின்னா? அப்பா ஷேர் மார்க்கெட் நிலையானது இல்ல, ஹை ரிட்டர்ன்ஸ்க்கு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது, அது சட்ட விரோதம் கூட. அப்படியா? India is on the moon. We have our national pride placed on the moon. ये आज का भारत है, निर्भीक भारत, जुझारू भारत. நாட்டில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் நூற்றாண்டை உருவாக்க பிரதமர் உறுதியேற்றுள்ளார். அதன் முதல் படி சந்திரனின் தென் துருவத்தை அடைவது. வாருங்கள், விஞ்ஞான சக்தியின் இந்த சங்கு நாதத்தை கேட்போம். சந்திரயான் மகா வினாடி வினாவில் பங்கு பெற்று கொண்டாடுவோம். தேஷ்பர் கே ஸ்டூடண்ட் சே ஆக்ரஹ கருங்கா கி ஆப் சபி படி சங்க்யா மே இஸ்ஸே ஜுடே. MyGOV.in க்கு சென்று சந்திரயான் 3 தொடர்பான 10 கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். ₹1,00,000 வரை பரிசுகளை வெல்லுங்கள். சந்திரயான் மகா வினாடி வினா, விளையாடுங்கள், வெற்றி பெறுங்கள், பெருமை கொள்ளுங்கள். செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு 5,000 கன அடி நீர் திறந்துவிட வேண்டும் என கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுதில்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 24வது கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவை கர்நாடக அரசு கடைபிடிக்க இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. அதாவது, காவிரியில் வினாடிக்கு 5,000 கன அடி நீர் திறந்துவிட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. காவிரி நீர் விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத்தை நாளை நேரில் சந்தித்து மனு அளிக்க உள்ளனர். முன்னதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையிலான இந்த குழுவினர் இன்று மத்திய அமைச்சரை சந்திப்பதாக இருந்தது. அதே நேரம் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத்தை காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தர் சந்தித்தார். அப்போது காவிரி ஒழுங்காற்று குழு தலைவர் வினித் குப்தா உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். காவிரி ஆணைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள், அணைகளின் நீர் இருப்பு, நீர்வரத்து உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய அறிக்கையை வழங்கி காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் மத்திய அமைச்சரிடம் விளக்கம் அளித்ததாக தில்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பதவியேற்று இன்றுடன் 2 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. இதையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு ராஜ்பவன் அதிகாரிகளும் ஊழியர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக ராஜ்பவன் வளாகத்தில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி வெள்ளை நிறத்தில் பிரம்மாண்டமான விநாயகர் சிலை அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. ஆளுநர் ஆர் என் ரவியும் அவரது துணைவியார் லட்சுமி ரவியும் விநாயகருக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்றனர். இந்த பூஜையில் ஆளுநர் மாளிகை அதிகாரிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர்.
விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் முக்குறி விநாயகருக்கு 18 படி மெகா கொடுக்கட்டை படைக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 18 படி பச்சரிசி கொண்டு தயாரிக்கப்பட்டு படைக்கப்பட்ட மெகா கொடுக்கட்டை படையலுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் சன்னதி தெருவில் உள்ள ஏழேல சிங்க விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய ரூபாய் நோட்டுகளால் விநாயகர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தார். 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் என புதிய நோட்டுகளால் சன்னதி கருவறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. விநாயகருக்கு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை இடம்பெற்ற இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புது கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மத நல்லிணக்க ஊர்வலம் நடைபெற்றது. சிலம்பம், மேளம், தவில், செண்டை மேளம், ட்ரம்ஸ் என அனைத்து வகையான வாத்தியங்கள் முழங்க இளைஞர்களின் துள்ளல் ஆட்டத்துடன் ஊர்வலம் தொடங்கியது. விவசாயம் செழிக்க வலியுறுத்தும் வகையில் தேசிய கொடியுடன் முளைப்பாரியை எடுத்துச் சென்றனர். உலக மக்கள் ஒற்றுமை, நன்மை மற்றும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சிறுவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினரும் பால்குடம் எடுத்து வந்தனர். ஊர்வலத்தில் தேசிய கொடியுடன் பாரத மாதா, விநாயகர், முருகர், சரஸ்வதி, கிருஷ்ணர் என வேடமிட்டு குழந்தைகள் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மத ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் விநாயகருக்கு இஸ்லாமியர்கள் சீர்கொண்டு வந்த சம்பவம் நிகழ்ந்தது. பொள்ளாச்சி மாட்டு சந்தையில் மாட்டு வியாபாரிகள் சார்பில் பிரம்மாண்ட விநாயகர் சிலை அமைக்கப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சின்ன பள்ளிவாசல் நிர்வாகி உசேன் தலைமையில் இஸ்லாமியர்கள் பழங்கள், இனிப்பு வகைகள் மற்றும் சிறிய அளவிலான விநாயகர் சிலை ஆகியவற்றை சீர்வரிசையாக கொண்டு வந்தனர். இவ்வாறு சீர்வரிசை கொண்டு வந்த இஸ்லாமியர்களுக்கு விழா ஏற்பாட்டாளர்கள் சால்வை அணிவித்து தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தி இன்று நாடு முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் சூழலில் அரசு விதித்த திடீர் கட்டுப்பாடு காரணமாக அதிக பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட பிரம்மாண்ட விநாயகர் சிலைகளை விற்பனை செய்ய முடியவில்லை என அதனை தயாரித்த கைவினைக் கலைஞர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலைக்கு தமிழக அரசே காரணம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி திதியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியான இன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள விநாயகர் கோவில்களில் அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வைத்து மக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. விநாயகர் சிலைகள், சிலைகளுக்கான அலங்கார பொருட்கள், பூ, பழம், பொறி உள்ளிட்டவற்றை வாங்க மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவதால் கடை தெருக்கள் அனைத்தும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விதித்துள்ள கட்டுப்பாடு காரணமாக அதிக பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட பிரம்மாண்ட உயரமான விநாயகர் சிலைகளை விற்பனை செய்ய முடியாத நிலைக்கு கைவினை கலைஞர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். சிலை தயாரிப்பாளர்களின் கருத்தை கேட்பதற்கு முன்பாக முதலில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்னென்ன கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது என்பதை பார்க்கலாம். அதாவது, களிமண்ணால் செய்யப்பட்டதும் சுற்றுச்சூழலை பாதிக்காத மூலப்பொருட்களால் மட்டுமே செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மட்டும் அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பிளாஸ்டிக் மற்றும் தெர்மாகோல் கலவையுடன் கூடிய பொருட்களை சிலை தயாரிக்க பயன்படுத்தக்கூடாது. சிலைகளின் ஆபரணங்கள் தயாரிப்பதற்கு உலர்ந்த மலர்கூறுகள், வைக்கோல் போன்றவற்றை மட்டும் பயன்படுத்த வேண்டும். சிலைகளை பளபளப்பாக மாற்றுவதற்கு மரங்களின் இயற்கை பிசின்களை தவிர வேறு எந்த ரசாயன பொருட்களையும் பயன்படுத்தக்கூடாது. ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் மற்றும் தெர்மாகோல் பொருட்களை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. நீர்நிலைகள் மாசுபடுவதை தடுக்கும் பொருட்டு வைக்கோல் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை மட்டுமே சிலைகள் தயாரிக்க அல்லது சிலைகள் பந்தல்களை அலங்கரிக்க பயன்படுத்த வேண்டும்.
சிலைகளுக்கு வர்ணம் பூசுவதற்கு நச்சு மற்றும் மக்காவத ரசாயன சாயம் அல்லது எண்ணெய் வண்ணப்பூச்சுக்களை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. சிலைகளின் மீது எனாமல் மற்றும் செயற்கை சாயத்தை அடிப்படையாக கொண்ட வண்ணப்பூச்சுக்களை பயன்படுத்தக்கூடாது. அதற்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த நீர் சார்ந்த மக்கக்கூடிய நச்சு கலப்பற்ற இயற்கை சாயங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். சிலைகளை அழகுபடுத்த வண்ணப்பூச்சுக்கள் மற்றும் பிற நச்சு ரசாயனங்கள் கொண்ட பொருட்களுக்கு பதிலாக இயற்கை பொருட்கள் மற்றும் இயற்கை சாயங்களால் செய்யப்பட்ட அலங்கார ஆடைகள் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். விநாயகர் சிலைகளை மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய விதிமுறைகளின்படி கரைக்க அனுமதிக்கப்படும் என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தனது அறிவிப்பில் கூறியுள்ளது. இது தவிர 10 அடிக்கு மேல் உயரமுள்ள சிலைகளுக்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் காரணமாக அதிக மதிப்பீட்டில் கடன் வாங்கி தயாரித்த விநாயகர் சிலைகளை விற்பனை செய்ய முடியாமல் தயாரிப்பாளர்கள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதளத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக சிலை தயாரிக்கும் பணியை மேற்கொண்டு வரும் தங்களுக்கு அரசு விதித்த திடீர் கட்டுப்பாடு காரணமாக 500,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சிலை தயாரிப்பாளர்கள் கண்ணீருடன் தங்களின் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர். சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் பண்டிகை காலங்களுக்கான கட்டுப்பாடுகளை முன்கூட்டியே அறிவித்தால் பெரிய அளவிலான சிலைகளை தயாரித்தவர்களின் வாழ்க்கையில் சிக்கல் இருக்காது. பொதிகை செய்திகளுக்காக செய்தியாளர் டி என் பிரபு. பாஜகவுடன் இப்போதைக்கு கூட்டணி இல்லை என்று அஇஅதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரும் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தான் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றார். அஇஅதிமுக தலைவர்களை பாஜக மாநில தலைமை விமர்சனம் செய்வதை ஏற்பதற்கில்லை என்றும், இந்த நடவடிக்கையால் அஇஅதிமுகவுக்கு இழப்பு எதுவும் இல்லை என்றும் டி ஜெயக்குமார் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்துள்ள மாநில பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி, கூட்டணி தொடர்பாக டி ஜெயக்குமார் சொல்வது சரிதான் என்றார். இப்போதைக்கு கூட்டணி இல்லை என்றும், கூட்டணி எப்போதும் இருவழி பாதை என்றும் நாராயணன் திருப்பதி தெரிவித்தார். தொடர்வது விரைவு செய்திகள். நாமக்கல்லில் ஷவர்மா சாப்பிட்டு 14 வயது பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஹோட்டல் உரிமையாளர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பாதிக்கப்பட்ட 12க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தற்போது நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா, மாவட்டத்தில் ஷவர்மா, தந்தூரி சிக்கன் மற்றும் கிரில் சிக்கன் உள்ளிட்டவைகளை விற்பனை செய்ய தடை விதித்துள்ளார். வேலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே ஹோட்டலின் பின்பக்கச் சுவர் திடீரென இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி 1 பெண் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்தவர்கள் எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் என விவரம் தெரியாததால் அவர்களது குடும்பத்தினரை கண்டுபிடிக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 4 குழுக்கள் நெல்லை சென்றடைந்துள்ளது.
இந்த படைக்குழுவினர் மாவட்டம் முழுவதும் உள்ள நீர்நிலைகள், பள்ளி கல்லூரிகள் போன்ற இடங்களில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். கமாண்டர் சஞ்சய் தேஸ்வால் தலைமையில் 16 பேர் கொண்ட குழுவினர் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் சுற்றுலா மாளிகையில் வந்து தங்கியுள்ளனர். மேலும் பருவகாலங்களில் ஏற்படும் மழை வெள்ள ஆபத்தை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து மாவட்டம் முழுவதும் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றனர். பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே ஆபத்தான நேரங்களில் முதலுதவி சிகிச்சை அளிப்பது குறித்தும் இந்த மீட்பு குழுவினர் பயிற்சி அளிக்க உள்ளனர். தென்னக திருப்பதி என்று அழைக்கப்படும் கும்பகோணம் உப்பிலியப்பன் கோவிலில் புரட்டாசி பிரம்மோத்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இங்கு நின்ற கோலத்தில் பெருமாள் அருள் பாலிக்கிறார். இங்கு மூலவர் பெருமாளுக்கு உப்பு இன்றியே நிவேதனம் செய்யப்படுகிறது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் புரட்டாசி பிரம்மோத்சவ விழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இதையொட்டி இந்த ஆண்டும் மூலவர் பெருமாள் மற்றும் தாயார் வெள்ளி கவச அலங்காரத்தில் அருள் பாலிக்க மங்கள வாத்தியம் முழங்க இன்று சிறப்பு பூஜைகளுடன் கொடிமரம் ஏற்றி வைக்கப்பட்டது. இதன் முக்கிய நிகழ்ச்சியான 9 நாள் புரட்டாசி மாத சிரவணத்தை முன்னிட்டு கோரத உலாவும் அதனை தொடர்ந்து பகலிரா பொய்கையில் தீர்த்தவாரியும் நடைபெற உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று மாலை மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் கூடிய இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் கலந்து கொண்டுள்ளனர். நாடாளுமன்றத்தின் 5 நாள் சிறப்பு கூட்டம் தொடங்கியுள்ள சூழலில் நடைபெற்ற இந்த அமைச்சரவை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. தற்போது அமைச்சரவை கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.